வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற தகவல் பார்த்தீங்கன்னா உங்களோட பகுதியில் இருக்க ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷனை என்ன மாதிரி எடுக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி இது மட்டும் இல்லை, உங்களோட பகுதிக்குரிய சமுர்த்தி ஆஃபீஸர் அல்லது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அல்லது ஃபீல்டு ஆஃபீஸர் இவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயிலில் என்ன மாதிரி எடுத்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணுறது அவசரத்துக்கு என்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து கிராம நிலதாரி இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கண்டா இந்த அதில் வந்து நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டி உங்களோட ஏரியா ஜிஎஸ்ஓ இல்லை வேறு இந்த ஏரியாவோட ஜிஎஸ்டி யாரோ அவங்களோட டீட்டெயில் எடுத்துக்கொள்ளையிலும் இதில் வந்து செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதில் ஆர்டரில் இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த ஏரியான்றதை செலக்ட் பண்ணணும். இப்போ கொழும்புன்னா கொழும்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து சப் ஒவ்வொரு ஏரியாவாக இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ளே எந்த ஏரியா, இப்போ உதாரணத்துக்கு கொழும்பில் வந்து தெஹிவலையில் எந்த ஜிஎஸ் இருக்கிறதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ வந்து கொடுத்தீங்கன்னா அந்த தெஹிவலையில் இருக்கிற ஜிஎஸ் பிரிவுகளில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்களோட டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு இதில் காட்டும். இதில் வந்து அவங்களோட நேம் காட்டுது, ஜிஎஸ் டிவிஷன், டிஎஸ் டிவிஷன், அடுத்து அவங்களோட மொபைல் நம்பர், சிலர் இமெயில் அட்ரஸ் எல்லாம் காட்டுது. இதே மாதிரி தான் நீங்கள் வேறு இதில் வந்து நெக்ஸ்ட்ன்றது கீழே கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற ஏரியா எல்லாத்தையும் இதில் காட்டும். 15 பிரிவுக்குரிய ஜிஎஸ்டி டீட்டெயிலும் காட்டும். இதுதான் ஜிஎஸ்டி டீட்டெயில் எடுக்கிறது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவோட சமுர்த்தி ஆஃபீஸர் யார் இருக்கிறாங்கன்ற டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கொள்ளையிலும், அதை விட டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ், சமுர்த்தி எடுக்கிறாங்களுக்கெல்லாம் சமுர்த்தி டீட்டெயில் எடுக்கிறதுக்குரிய தகவல்கள் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் சமுர்த்தி ஆஃபீஸர் பேர்கள் ஃபோன் நம்பர்ஸ் தேவையான இதுக்குள்ளே வந்து எடுத்துக்கொள்ளையிலும். இதில் வந்து இதை அது ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் உதாரணத்துக்கு வந்து இப்போ ட்ரிங்கோமலைன்ற கொடுத்துட்டு ட்ரிங்கோமலை இதுக்குள்ளே வந்து எந்த டிவிஷன் அண்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நிறைய டிவிஷன் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து டவுனுண்டா இந்த இருக்குது, டவுன் அண்ட் ப்ராவின்ஸ்ன்னு இருக்குது, இதை கொடுப்போம். கொடுத்துட்டு இதில் ஆஃபீஸர் டைப் பண்ணிருக்கு, இதை கிளிக் பண்ணி இதில் எந்த ஆஃபீஸரோட டீட்டெயில் வேணும், சமுர்த்தி ஆஃபீஸரா அல்லது டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா அல்லது ஃபீல்டு ஆஃபீஸரா. இப்போ எனக்கு சமுர்த்தின்றதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஒன்று கொடுத்தேன்டா. இப்போ டவுன் அண்ட் கிராமின்ஸ், அதாவது திருவண்ணாமலையில் டவுன் அண்ட் கிராமின்ஸ் பிரிவுக்குள்ளே இருக்கிற சமுர்த்தி ஆஃபீஸர் டீட்டெயிலில் பார்க்கலாம். சமுர்த்தி ஆஃபீஸரில் டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு இதில் 3 பிரிவு இருக்குது, Zone 1, Zone 2, Zone 3 அண்டு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு இதை கிளிக் பண்ணோம்னா அவங்களோட பெயர் டீட்டெயில் ஃபோன் நம்பர் எல்லாம் இதில் காட்டும். இப்போ பேக் வந்துட்டு அது ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிட்டு எங்களுக்கு இப்போ பெட்டிகலோவில் ஓட்டமாவடியை செலக்ட் பண்ணுவோம். ஓட்டமாவடி அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு இப்போ அதுக்குள்ளே இருக்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் டீட்டெயில் வேணுமென்ற டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஷோ என்று கொடுத்தீங்கல்ல கொஞ்சம் லோட் ஆகும். இதுக்குள்ளே வந்து உங்களோட டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் டீட்டெயில்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும் அவங்களோட பெயர் விவரங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இலகுவாக நீங்கள் இதிலேருந்து தகவல்களை எடுத்துக்கொள்ளையிலும். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முதலேருந்து உங்களை திருப்பி இருக்க ஞாபகப்படுத்தணும், ஜிஎஸ்டி டீட்டெயில் எடுத்துக்கொள்ளையிலும் இதை விட சமுர்த்தி ஆஃபீஸர், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஃபீல்டு ஆஃபீஸர் உங்களோட ஏரியா உங்களோட ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்டாக ஒவ்வொருத்தர டீட்டெயிலும் நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளையிலும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து இது கவர்மெண்ட் வெப்சைட் தான். இந்த வெப்சைட் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது இதில் டீட்டெயில் வந்து உங்களோட டெலிகிராம் குரூப்பும் இருக்குது, அந்த டெலிகிராம் குரூப்பில் லிங்கும் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுலேயும் நாங்கள் இந்த தகவல்களை ஷேர் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.